எப்பவும் வந்து தான் பொறுப்பை உணர்ந்து தான் இடத்த உணர்ந்து நேசிச்சு ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா நம்ம ரொம்ப அதுக்காக வந்து நம்ம அது சூப்பர்வைஸ் பண்ணுவோம் இல்லாட்டி அது எப்படி வருமோ அப்படின்ட்டு நம்ம வந்து அதை பத்தி ஒரு பெருசா கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி கடைக்குட்டி சிங்கம் ஸ்கிரிப்ட் அதுவே தானாவே எனக்கு இவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு அப்படியே கை அப்படியே விரிச்சு அணைச்சுக்கிட்ட மாதிரி இதை ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அந்த ஸ்கிரிப்ட் தானா கூப்பிட்டு அழைச்சு அணைச்சுக்கிச்சுன்னு நான் சொல்லுவேன். அதுல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து நான் நன்றி சொல்லும். பாண்டியராஜன் சார் ஸ்டுடியோல ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து எப்பவுமே சொல்றது அதான் திரும்பி திரும்பி ஒர்க் பண்ணணும் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸ்டுடியை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் இவ்வளவு படங்கள் பண்ணி ஆகணும் இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த படங்கள் எடுத்தே ஆகணும், இந்த படங்கள் சொல்லப்பட்டே ஆகணும், இந்த கதைகள் சொல்லப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வலுக்கட்டாயம் ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு வேகம் உள்ள வரும். அப்படி வந்தா மட்டுமே தான் அந்த படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி செஞ்ச நடந்த ஒரு விஷயம் தான் இது வந்து தானா உருவானது. பாண்டியராஜன் சார் எழுத்து அவரோட பேனா மேல இருக்கிற அளவு கடந்த மரியாதையினால மறுபடியும் கடைக்குடி சிங்கம்னு ஒரு ஃபிலிம் மூலமா நான் எங்களுக்கு வந்து பாண்டியராஜன் சார் கூட மறுபடியும் ஒரு படம் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. கார்த்திக் கூட இது ஒரு இன்னொரு படமா நான் அடுத்த ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது தப்புன்னு நடந்த ஒரு விஷயம். ஸோ இது அப்படியே அமைச்சுக்குச்சு அப்படின்னு நான் சொல்லணும். இதுல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே நான் வந்து ஒவ்வொருத்தரா நான் பேர் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். பட் அவ்வளவு நேரம் இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு மாமா கூட வந்து ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியம். முதல் சம்பளம் அப்பா சொன்னாங்களே 10 ரூபா, அதுல 3 ரூபா எங்களுக்கு ஒதுக்கி கிருஷ்ணா ஸ்ட்ரீட்ல சேட்டா கடைக்கு 3 ரூபா எங்களுக்கு ஒதுக்கி எங்களுக்கு அதுல வாங்கி கொடுத்தாங்க மாமா. அப்படியே இப்படியெல்லாம் ஒரு அழகான நிகழ்வு நடக்குதுன்னா அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க. ஒவ்வொருத்தரும் நான் நன்றி சொல்லும், ஒவ்வொருத்தரும் வைக்கின்ற அத்தனை பேர் நான் நன்றி சொல்லும். நான் வந்து பேல்ராஜ் சார்ல ஆரம்பிச்சு இமான் அவர்கள் ஆரம்பிச்சு ஐ திங்க் திலீப் மாஸ்டர்ல ஆரம்பிச்சு ரூபன்ல ஆரம்பிச்சு அத்தனை பேருமே ஒர்க் பண்ண அத்தனை ஆக்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து ஒரு ஸ்கிரிப்டை எப்படி உயிரோட்டமா ஆக்கணும், ஸ்கிரிப்டை வந்து எப்படி அதுக்கு உயிர் கொடுக்கணுமோ அது அத்தனை வேலையும் பண்ணிருக்காங்க. வெரி ரேர்லி திஸ் ஹேப்பன்ஸ். மேக்கப் போட்டு வரலாம், கிளிசரின் போட்டு ஒரு சீனை வந்து நடிச்சு கொடுத்துடலாம். பட் அப்படி இல்லாம தானும் ரொம்ப பியூரா சுத்தமா இருந்தா மட்டும்தான் அந்த எமோஷன்ஸ் வந்து வெளிப்படும். பாண்டியராஜன் சாரோட எழுத்தும் அவ்வளவு உண்மையா இருந்தா தான் சினிமாவை தாண்டி அது உண்மையா இருந்தா தான் அந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும். இந்த படத்துல நிறைய சீன்ல நிறைய நடிகர்கள் நிறைய நட்சத்திரங்கள் வந்து இங்க கிளிசரின் இல்லாம அழுதிருக்காங்க, அவங்களோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. அது ரொம்ப ரேரா தான் நடக்கும். இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னா அது உண்மையான உணர்வு உண்மையான ஒரு வெளிப்பாடு தான் வந்து அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ இந்த படத்துல அந்த மாதிரியான காட்சிகள் வந்து அமைக்க முடிஞ்சது, அந்த மாதிரி காட்சிகளை பதிவு பண்ண முடிஞ்சது, அது அடிக்கடி நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த படத்துல அப்படி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ப்ரொடியூசரா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த படத்துல இந்த மாதிரி படத்துல இந்த மாதிரி காட்சிகள் நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம், இதை வந்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ண போறோம்னு நினைக்கும் போது அது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் அதை பார்க்குறேன். எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டத்துல கடைக்கோடி ஏழை, கஷ்டப்படுற ஏழை, ரொம்ப ஏழ்மையில இருக்கவனா பணத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கிறவன், பணத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கவன் தான் உண்மையான ஏழை அப்படிம்பாங்க. அவன் அந்த மாதிரி இருந்தாம ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு பழிசூல் வரும், படங்கள் இந்த மாதிரி வருது, அதனாலதான் வந்து நம்ம சொசைட்டி இப்படி இருக்கு, இல்ல சொசைட்டி இப்படி இருக்கு அதனால்தான் அந்த மாதிரி படங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி அது கோழி மூட்டை கதை ஒன்று வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லாம மனசுக்கு ரொம்ப நிறைஞ்சு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா, நிறைய உறவுகளுக்கு மருந்து போடுற ஒரு படமா, ஒரு ஒரு சின்ன ஒரு 2.5 மணி நேரம் எதுக்காக ஒரு தியேட்டர்ல வந்து செலவு பண்றோம்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு பதில், நேர்மையா ஒரு பதில் சொல்ற மாதிரியான ஒரு பதிவு வந்து பாண்டியராஜன் சார் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மறுபடியும் ரொம்ப பணிவா ரொம்ப ரொம்ப பணிவா பயிர்கிற கடவுள்களுக்கும் தாய் மாமன்களுக்கும் இந்த படம் இந்த படத்தை ரொம்ப பணிவாக சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாக இந்த படம் தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது எல்லா உறவுகளும் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு, மறுபடியும் உண்மையாகிறதுக்கு, மறுபடியும் இன்னும் பலம் சேர்க்கிற ஒரு படமாக நிச்சயமாக அமையும். இமான் சார் இது உங்களோட நாள், உங்க கூட நான் நேரில் இமீடியட்டா ஒரு படம் ஒர்க் பண்ண முடியல, பட் இது மூலமா இணைஞ்சதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமா நான் பார்க்கிறேன். I've heard a lot of things about you, about your personality, your work ethics. So it is definitely inspiring. Mama, நீங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இப்படி வரணும்னு அவசியமே இல்லை.
நீங்க எல்லாருக்கும் நீங்க கொடுக்குற பெரிய சப்போர்ட் இது, பெரிய பிளஸ்ஸிங் இது. படத்தோட லுக்லயே அப்படியே வந்தது. இந்த நாள் ரொம்ப ரொம்ப நான் முக்கியமான நாளாக பார்க்குறேன். கடைக்குட்டி சிங்கம் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்கட்டும்.